வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கிரீன் பீஸ் மசாலா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வெர்ஷன் முதல்ல பன்னீரை கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாட்டு தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வெங்காயம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே தக்காளியை சேர்த்துருங்க இட்டிலேருந்து 9 முந்திரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு அணைச்சிட்டு நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே கடாயில் 2 டீஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துற போகிறோம் 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் உப்பு கிளறி விட்டுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இப்போவும் பன்னீரை சேர்த்துட்டு கூடவே 1 கப்பு பச்சை பட்டாணியை சேர்த்துற போகிறோம் 10-15 நிமிஷம் அதை நம்ம வந்து குக் பண்ண விட்டுடலாம் கூடவே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துற போகிறோம் கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பில் விட்டுடுங்க 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் 2 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி நம்ம கையில் நல்லா நசுக்கி கலந்து விட்டுற போகிறோம் இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய மிகவும் சுவையான மோஸ்ட் வாண்டட் பன்னீர் மட்டர் மசாலா பன்னீர் கிரீன் பீஸ் மசாலா ரெடி Try this recipe at home. See you in the next video. Bye.